மறைந்த முன்னாள் பிரதமர் அட்டல் பிஹாரி வாஜ்பேயியின் 97வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். மறைந்த முன்னாள் பிரதமர் அட்டல் பிஹாரி வாஜ்பேயின் 97வது பிறந்த தினம் நாடு முழுவதும் நல்லாட்சி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள வாஜ்பேயின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். வாஜ்பேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டுக்காக வாஜ்பேயி ஆற்றிய வளமான சேவைகள் நம் அனைவரையும் ஈர்க்கும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வளமானதாகவும் வளர்ச்சிப் பாதையிலும் கொண்டு செல்வதற்கு அவர் தமது வாழ்வை அர்ப்பணித்து செயலாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். வாஜ்பேயின் மேம்பாட்டு முன்முயற்சிகளால் லட்சக்கணக்கான இந்தியர்களின் வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாகவும் பிரதமர் அதில் கூறியுள்ளார். வாஜ்பேயின் பிறந்தநாள் தொடங்கி ஒரு வாரத்திற்கு நல்லாட்சி வாரமாக கடைபிடிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் உள்ள வாஜ்பேயின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மலரஞ்சலி செலுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் வாஜ்பேயின் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் உள்ளிட்ட பலரும் வாஜ்பேயின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் உருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, வாஜ்பேயி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் பஞ்சாயத் ராஜ் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக தாம் பதவி வகித்ததை நினைவு கூர்ந்தார். ஒருவார காலத்திற்கு நல்லாட்சி தினம் கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய வெங்கையா நாயுடு, நாட்டின் மேம்பாட்டிற்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து செயலாற்றியவர் வாஜ்பேயி என்று குறிப்பிட்டார். அவர் வகுத்து தந்த பாதையில் தற்போது டிஜிட்டல் தொழில்நுட்பம், வெளிப்படையான நிர்வாகம் போன்ற எண்ணற்ற பணிகள் முன்னெடுத்துச் செல்லப்படுவதாகவும் வெங்கையா நாயுடு கூறினார். அடல்ஜி was an exemplary champion of a consensual politics, who throughout his active political life demonstrated the spirit of understanding and give and take. I had an opportunity to work under his leadership as a minister for rural development, Panchayat Raj, a reformist with a foresighted vision. His tenure will always be remembered for ushering in connectivity revolution and citizen-centric governance. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.